ரொம்ப கொடுத்து வச்ச ஒரு ஃபீலிங் தான். ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு. இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்காக 2D ப்ரொடக்ஷன்ஸ், அது சூர்யா சார், ஜோதிகா மேம், ராஜா சார், எங்கள் டைரக்டர் முத்தையா சார், ரொம்ப 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 நன்றி. கூடிய சீக்கிரம் பாட்டெல்லாம் ரிலீஸ் ஆகும், எல்லோரும் ப்ளீஸ் கேளுங்க. ரொம்ப ஹார்ட்ஃபுல்லாக பண்ணியிருக்கோம். ஸோ ஐ ஹோப் யூ ஆல் என்ஜாய். தேங்க்யூ. உங்கள் அப்பா வந்து பெரிய இயக்குனர், படைப்பிலே பெரிய ஆள் இண்டஸ்ட்ரியிலேயே. அப்படி இருக்கும்போது முத்தையா சார் எப்படி தேர்ந்தெடுத்தீங்க இந்த படத்துக்கு? உங்கள் அப்பா கிட்டே சொல்லாமல் உங்களை படம் எடுத்து சொல்லி ஒரு படம் ஆமாம், ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிது. அண்ட் என் டேலண்ட்காக என்கிட்ட ஏதாவது இருக்குன்னா அதை பார்த்து எனக்கு சான்ஸ் கொடுக்குற மாதிரி அந்த மாதிரி டைரக்டர் தான் தேடினாங்க. ஸோ முத்தையா சாருக்கு வந்து என்னை ரொம்ப பிடிச்சிது அண்ட் ஆடிஷன் பண்ணாங்க, ரோலுக்கு ரொம்ப செட் ஆவாங்கன்னு நினச்சி தான் என்னை சூஸ் பண்ணாங்க. அண்ட் அப்பா கூட படம் எடுக்கிறது வந்து ஃப்யூச்சரில் சாருக்கு ஓகேனா ஆடிஷன் பண்ணி எனக்கு படம் கொடுத்தாருனா ரொம்ப சந்தோஷம். டயலாக்ஸ்லாம் ட்ரெய்லர் ஆச்சும் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நிச்சயமாக ரெண்டு டைலாக் பேசி காமிக்கிறேன். ஆனால் மதுரை பாஷை வந்து இல்லை இல்லை இன்னைக்கு கஞ்சாப்பூ கண்ணால் எல்லாரும் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரெண்டாவது ட்ராக் ப்ரோமோ நேற்று ரிலீஸ் ஆச்சு, மதுரை வீரன் அப்படின்னு. அது நானும் யுவன் சாரும் பாடியிருக்கோம், எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு ஃபுல் சாங் ரிலீஸ் ஆகுது, ப்ளீஸ் 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 கேளுங்க. எமோஷன்ஸ் நிச்சயமாக இருக்கும், ஆக்ஷன்ஸ் எல்லாமே இப்பயே சொல்லிட்டு அப்புறம் படத்தில் என்ன பண்ணுறது, ப்ளீஸ் தியேட்டரில் போய் பாருங்கள். தேங்க் யூ. ஒரு டாக்டரையும் மிகப்பெரிய தொழில். ஆமாம், டாக்டர் தான் படித்து முடிச்சுட்டு தான் இங்கே வந்தேன். சின்ன வயசுலேருந்து ஆசை தான் நடிக்கணும், பாட்டு பாடணும், டான்ஸ் ஆடணும்னு. படித்து முடிச்சதுக்கப்புறம் போய் பேரண்ட்ஸ் கிட்டே கேட்கலாம் அப்படின்னு. ஸோ முடிச்சதுக்கப்புறம் போய் கேட்டோன்னே அப்பாவுக்கு தெரியும், சரி சீரியஸாக இருக்கா, ட்ரை பண்ணட்டும் அப்படின்னு. ஸோ 2 வருஷம் டைம் கொடுப்பா, ஓகே ட்ரை பண்ணுறேன், இல்லைனா பிஜி படிக்கிறேன்னு சொன்னேன். ஸோ ஒர்க் அவுட் ஆயிடுச்சு, எனக்கு ஃபஸ்ட் படம் ரிலீஸ் ஆக போகுது. இன்னும் படம் பார்க்கல, பார்த்ததுக்கப்புறம் எப்படி இருந்துச்சு? இல்லை அப்பா எதுலேயுமே ஆக்சுவலி தலையிடல, நம்பி விட்டுட்டாரு சரி பண்ணுவா அப்படின்னு. மதுரை வீரனா இப்பயே பாடலாமா? சாங் ஓகே, சாங் ரெண்டு லைன் பாடுறேன். மதுரை வீரன் அழகுல மாட்டு கொம்பு திமிரல பாவி ரெஞ்சு சிக்கி கிருச்சி மரல ஏறிட இடந்தா மிசைய நீவிர வரந்தா உடுத்துற வேட்டிய போல ஒட்டி கிட்டு வாழ போறேண்டா உன் கூட வாரேண்டா. படம் நடிச்சு இப்ப ஆடியோ ரிலீஸ் ஆகுது, தியேட்டர் ரிலீஸ் சொல்றேன். இவர் வந்து டாக்டர் ட்ரீட்மென்ட் பண்ண போறீங்க. இன்னைக்கு காலையில தான் இன்னும் படமும் சைன் பண்ணேன், ஸோ நிச்சயமா நடிக்க தான் போறேன். அழகா காட்டணும் அந்த மாதிரி தான் வந்து சினி இண்டஸ்ட்ரியில வந்து ஃபர்ஸ்ட் ஃபிலிம் எதிர்பார்ப்பாங்க. நீங்க ஃபர்ஸ்ட் ஃபிலிம் பாத்தீங்கன்னா ஒரு கிராமத்து பொண்ணா, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மேக்கப் நல்லா அழகா இருக்கீங்க, படத்துலையும் அழகா தான் இருக்கீங்க. பட் ஆனால் அந்த தமிழ் பொண்ணா கலர் மாற்றி நடிக்கக்கூடியது எப்படி இருந்துச்சு? அந்த இடமும் எப்படி இருந்துச்சு, நீங்க எப்படி அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க? அக்செப்ட் பண்ணணும்னு ஒண்ணுமே இல்லையே, கிராமத்து பொண்ணாலும் அழகு தானே யாரா இருந்தாலும். கேரக்டர் ரொம்ப பிடிச்சது, ஸோ அவ்வளோதான். கிராம பொண்ணுனாலும் அழகுதான். தேங்க்யூ.